நம்மளுடைய மொபைல் இன்டர்நெட்டை எப்படி ஹாட்ஸ்பாட் மூலமாக இன்னொரு மொபைலுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய எந்த மொபைலில் வந்து இன்டர்நெட் இருக்கோ நெட் இருக்கோ அந்த மொபைலில் ஃபஸ்ட்டு நெட்டை ஆன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்கள். ஓகேங்க? ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மொபைல் வாங்கியிருக்கீங்க, இந்த வரைக்கும் இந்த ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் பக்கமே போகலை அப்படின்னா, இதெல்லாம் இந்த பக்கமே ஆப்ஷன்ஸே இல்லை அப்படின்னா அந்த எடிட் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாட்டம்லேருந்து அந்த ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் அந்த ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன்லாம் ஃப்ரண்ட்லேயே தான் வச்சுருப்பாங்க. சப்போஸ் உங்கள் மொபைல் அப்படி ஃப்ரண்ட்லேயே இல்லை அப்படின்னா அந்த எடிட் ஆப்ஷனில் போனீங்கன்னா கீழே பாட்டமில் இருக்கும், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே அப்ளை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரிலாம் மேலே வச்சுட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் ஸ்கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்லேயே. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணி ஆன் பண்ணாமல் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோடய ஃபுல் செட்டிங்ஸ் பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபோர்டபுள் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்படி ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாஸ்வேர்ட் நான் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைடில் தான் இருக்கும். ஸோ இந்த ஐ சிம்பிள் கிளிக் பண்ணி அந்த பாஸ்வேர்டு என்னன்றதை பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து சம் டெக்ஸ்ட்டு மிக்ஸ் ஆகி நம்பர்ஸ்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி தான் அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவள் சீக்கிரம் யாராலையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி போட முடியாது. பட் நான் வந்து நம்ம இப்போ ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுறோன்னா அதை வந்து ஒவ்வொன்றா சொல்லி அவங்க போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு யூஸ் ஃபிரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போடாதீங்க. நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், பட் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாத மாதிரியும் வந்து செக்யூராக பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் பண்ணி அந்த பாஸ்வேர்டு என்னதுன்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இல்லைன்னு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம செக்யூரிட்டி வேண்டானா அது நன் கொடுத்துடுங்க. ஸோ அதாவது பாஸ்வேர்டே கேட்காது, உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி டிவைஸ் ஐடென்டிஃபிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு என்னன்றதை வந்து இந்த மாதிரி விசிபிள் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ டேட்டா வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்றத லிமிட்டட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஷேர் பண்ணி விட்டுட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்மளுடைய டேட்டாவையும் சேர்த்து நாம் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேட்டா வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்ற லிமிட்டடும் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியும் ஆஃப் பண்ணுற மாதிரியுமான செட்டிங்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் தேவைப்பட்ட அதை போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிவைஸ்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு விசிபிள் பண்ணி காமிச்சிட்டேன். ஜஸ்ட் வந்து நான் நம்பர்ஸ் தான் ரிவர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எந்த ஃபோனில் வந்து ரிசீவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ரிசீவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபோன்லேயும் சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வைஃபை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வைஃபை ஆன் பண்ணலாம். இங்கேயுமே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எந்த ஃபோன் வந்து இப்போது ஹாட்ஸ்பாட்டில் வந்து லிங்கில் இருக்கோ அது எல்லாமே வரும். ஸோ நியர்பை யாரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் எந்த டிவைஸை வந்து லிங்க் பண்ண போகிறோமோ அந்த டிவைஸ் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் நியூ மொபைலுடைய இது போக்கோ M3 எடுத்து இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அந்த மொபைல் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஜஸ்ட் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது பார்த்திங்களா. ஸோ இது போல் தான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் வந்து நெட்ஒர்க் ஷேர் பண்ணுற டிவைஸ்லேருந்து பாஸ்வேர்டை எடுத்து இங்கே கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு அது அந்த நம்ம அந்த மொபைலில் கொடுத்துருக்க பாஸ்வேர்டை இதில் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, வந்து கனெக்ட் கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கனெக்டட்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், இங்கே பாருங்கள் ஒன் நெட்ஒர்க் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கேயும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டிவைஸ் வந்து கனெக்டில் இருக்குன்னு வந்துருச்சு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட்னு ஒன்று இருந்துச்சு பார்த்திங்களா, இப்போ வந்து போக்கோ M3 அப்படின்ற மாதிரி கனெக்டில் இருக்குது. இப்போ இந்த டிவைஸில் ஏதாச்சும் வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம யூடியூப் அல்லது கிரிஷ் டெக் தமிழ் இது மாதிரியே போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நெட்டு கனெக்ட் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்மளோட சேனலும் வருது, நெட்டும் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிள். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய
இன்டர்நெட் வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேமராவில் வச்சு எடுத்துருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஷேக்காக இருக்கும், பட் வந்து ஆப்ஷன்ஸ் இதுதான். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் எதுக்கு நான் ஒன்று ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மீன் ஒன்று கேமராலையும் வச்சு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றக்காக தான். நான் வந்து சென்டர் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ரிசீவர் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபோனில் வந்து கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றக்காக தான். ஸோ ரொம்ப சிம்பிள், இப்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். வந்து எந்த ஃபோன்லேருந்து இன்டர்நெட் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிவிட்டு அதனோட பாஸ்வேர்டு பார்த்துங்க. எந்த ஃபோனில் ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனில் வந்து வைஃபை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணிவிட்டு அந்த டிவைஸ் எல்லாமே காட்டும். அதில் உங்களோட ஃபோனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும், அந்த பாஸ்வேர்டு உள்ளே போட்டு சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான், இப்படி தான் சிம்பிளாக வந்து நம்ம இன்டர்நெட் வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வழியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மேற்கொண்டு இதில் ஏதாவது செட்டிங்ஸ் சம்மந்தமாக டவுட் இருக்குன்னா, ஏன்னா வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கும் சில செட்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் செட்டிங்ஸ் போகிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது எரர் வருது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை எப்படி ரெக்கவரி பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறோம் அல்லது அதுக்கு தனியாக வீடியோ போட முடிஞ்சாலும் போகலாம் ஓகேங்களா. தேங்க் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், பை.